हाय अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू माय चैनल। इनके एग 65 எப்படி பண்ணது பார்க்கலாம். எக் அவிச்சி வச்சிருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன். எக் வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுக்கிற மசாலாவில் எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண மசாலாவை எல்லா எக்லேயும் படுற மாதிரி நல்லா பூசிக்கலாம். இது மாதிரி எக் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சாம்பார், ரசம், மோர் எல்லாத்துக்கும் ரொம்ப மேட்ச் ஆகும். ஒரு தடவை நீங்கள் இப்படி செஞ்சு இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவீங்க. உள்ளே எல்லா எக்லையும் படுற மாதிரி நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு பூசிக்கலாம். எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவை, லைட்டாக வெந்தாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதை வந்து திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். இது உடனே வெந்துடும், ஏற்கனவே வெந்த எக் தானே. அதனால் இப்போ திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.